எனக்கு கோபம் வருவதே இல்லை. கண் எதிரே தெரிகின்ற பொய்யான மனிதர்களின் வேஷத்தை கண்டு எனக்கு கோபம் வருவதே இல்லை. கடைசியில் பழி அனைத்தையும் தியாகம் செய்தவர்களுக்கே. ஒவ்வொரு வாய்ப்பையும் கடைசி வாய்ப்பாக எண்ணினால் போதும், பாதி ஆணவம் அழிந்துவிடும். கெட்டது நினைக்கிறவனே நல்லா வாழறப்போ நமக்கு என்ன? ஒரே ஒரு விதை போதும், நம்பிக்கையும் அப்படித்தான். உங்களால் உடையாமல் இருக்க முடியாது, ஆனால் தாங்கிக் கொள்ள முடியும். உடையாமல் இருக்க தவிர்ப்பதை விட தாங்கிக் கொள்ள பழகி கொள்ளுங்கள். பிற்காலத்தில் உடைவதே தெரியாமல் ஆகிவிடும். இருள் விலக காத்திருப்பதை விட நீங்கள் முன் வந்தால் போதும், அண்டமே வெளிச்சத்தை கொடுக்க வல்லது. நான்கு சுவருக்குள் தன் குடும்பத்தினரிடம் வீரத்தை காட்டுபவனை விட கோழை எவனும் இல்லை. போலியானவைகளை நம்ப வைக்கத்தான் அதிக உழைப்பு தேவைப்படுகிறது. மனிதர்களின் குணமும் அப்படித்தான். நம்முள் பலர் செய்யும் மிகப்பெரிய தவறு, ஏதோ ஒரு சில கூட்டத்தின் நடுவில் அடையாளத்தை உருவாக்குவதாக நினைத்து தன் சுய அடையாளத்தை இழப்பது. யாருடைய நேரத்தையும் யாருக்காகவும் வீணடிக்க வேண்டாம். அனைத்தும் முறிந்த பிறகு யாரையும் தேடாமல் இருக்கும் வரை காத்திருத்தல் ஒரு கொடிய வழி. காதலாக இருந்தாலும் சரி, சிறையாக இருந்தாலும் சரி. சிறைவிட்டு வெளிவந்தும் கண்ணீர் வடித்தான் தன் செல்லப்பிராணி இறந்ததை கேட்டு. இறுக்கமானவர்கள் என யாரையும் யூகிக்க முடியாது. மனிதனை மட்டுமே நேசிப்பது பயனற்றது. ஒரு நாள் எல்லாம் மாறும் என நினைத்தால் போதாது. முதலில் நீங்கள் மாற வேண்டும். நம்பி எதை இழந்தாலும் சரி, நாம் கொடுத்ததாகவே இருக்கட்டும், அவர்கள் பெற்றதாகவே இருக்கட்டும். கடினமானவர்களுக்கும் காதல் சொந்தம். யார் தடுத்தாலும் சரி, நடக்க வேண்டியவை சரியான நேரத்தில் நடந்தே தீரும். நம் மனநிலையை விவரிக்கும் வார்த்தைகளில் பொய் கலக்கும் பொழுதுதான் இவ்வாழ்க்கை அழகு பெறுகிறதே தவிர உண்மையை அல்ல. தைரியம் என்ற பெயரில் முட்டாள்களாக இருப்பதை விட கோழையாக இருப்பது எவ்வளவோ மேல். செய்த தவறுக்கு தண்டனை நிர்ணயித்த பின் ஒரு சிறை கைதி ஆனந்தமாய் இருக்கக்கூடாது என எந்த நிர்பந்தமும் கிடையாது. நம்ம என்ன கஷ்டப்படுறோமோ அதற்கான பலன் நமக்கு கிடைக்கும், அதற்கானது மட்டும். மோசமான பயணம்தான் இனிமையான நினைவுகளால் மனதில் நிற்கின்றன. தான் எதற்கும் பயனற்றவன் என்பதை உணர்ந்தவனுடைய மனநிலை தற்கொலைக்கு சமமானது. விவரிக்க முடியாத வழி. மன ஆறுதலுக்கு எந்த மனிதர்களும் தேவையில்லை. ஒரு மரத்தடியும் ரெண்டு கோப்பை தேநீரும் ஒரு புத்தகமும் போதும். உங்கள் எண்ணம்தான் உங்களை எல்லா இடத்திற்கும் கொண்டு செல்லும். உங்களை நீங்கள் நம்புங்கள். கண்டும் காணாமல் இருப்பதால் என்னை சுற்றி இருப்பவர்கள் என்னை நல்லவன் என புகழ்கின்றனர். உழைக்கிறவன் தவறு செய்து கொண்டேதான் இருப்பான். வேடிக்கை பார்ப்பவன் குறை கூறிக்கொண்டேதான் இருப்பான். உழைக்கிற நாம ஏன் குறைக்கிறத கண்டுக்கணும்?